பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. மகாராஷ்டிர மாநில அரசியலில் தற்போது உச்சபட்ச குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்றான மகாராஷ்டிரா மாநிலத்தின் அரசியல் டெல்லி வரை பொதுவாகவே பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் 2019 நடந்த தேர்தலின் போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக அனைத்து கட்சிகளையும் விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 145 இடங்கள் பாஜகவிடம் இல்லை. அதே போல் தேர்தலின் போது பாஜகவோடு கூட்டணியில் இருந்த சிவசேனா ஆட்சி அமைக்கும் போது பாஜகவுக்கு எதிராக சென்று எதிர்கட்சிகளாகிய களம் இறங்கிய தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரசுக்கு சாதகமாக சென்று மூன்று கட்சியும் இணைந்து தொங்கு சட்டசபையில் ஆட்சி அமைத்தது. இதனால் 2019 நடந்த இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதிக இடங்களில் வெற்றி பெற்றும் பாஜகவினால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. அதே சமயம் 20% இடங்களிலே வெற்றி பெற்று சிவசேனா ஆட்சியில் குறிப்பாக முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே முதலமைச்சரானார். ஆனால் தற்போது சிவசேனா கட்சியில் இந்த குழப்பம் நடந்துள்ளது. மிகப்பெரிய அரசியல் குழப்பத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆட்சி அமைத்த போது தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சி ஆகிய பிரதான கட்சிகளும் சில சிறிய கட்சிகளும் சேர்ந்து மகா விகாஸ் அகாடி என்ற பெயரில் ஒரு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தம் 288 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவ்வாறு இருக்கும் போது இதில் பெரும்பான்மையை எடுக்க 145 சட்டமன்ற சீட்டுகள் பெற்றிருக்க வேண்டும். இதில் சிவசேனா கட்சியிடம் 56 சீட்டுகளும், காங்கிரசிடம் 44 சீட்டுகளும், தேசியவாத காங்கிரசிடம் 54 சீட்டுகளும் இருந்தது. மொத்தம் 154 சீட்டுகள் இருந்தது. இது போக 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மகா விகாஸ் அகாடிக்கு வந்து சேர்ந்ததனால் 169 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு இந்த கூட்டணி ஆட்சி அமைத்தது. இதே போல 175 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2020-21 ஆண்டுகளில் இந்த கூட்டணியில் சேர்ந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் திங்கட்கிழமை சிவசேனா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான ஏக்நாத் சிண்டே தனது சில ஆதரவாளர்களோடு திடீரென காணாமல் போனார். இதில் மொத்தம் 30 சட்டமன்ற உறுப்பினர்களை சிவசேனா இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. காணாமல் போன இவர்கள் குஜராத்திற்கு சென்று அமித்ஷாவை சந்தித்ததால் இவர்கள் அனைவரும் தற்போது பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருப்பதாக நேரடியாகவே கூறியதாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் பிறகு 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக சென்றனர். இவ்வாறு சிவசேனா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிறிது சிறிதாக உத்தவ் தாக்கரேவுக்கு தங்கள் ஆதரவை கொடுக்க மறுத்தனர். இவ்வாறு தற்போது 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஷிண்டேவுக்கு ஆதரவாக மாறினர். இதனால் உத்தவ் தாக்கரே சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்தார். தற்போது அவர் பெரும்பான்மை இழந்ததற்காக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்படும். அதை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் சிவசேனா உள்ளது. சிவசேனாவின் பெரும் கொள்கையே இந்துத்துவா கொள்கையாகும். சிவசேனா கட்சி நிறுவனரான பாலா சாஹிப் தாக்கரே இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்டே கட்சியை நிறுவினார். தனது மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை 2வது காங்கிரஸாக மாறிவிடுமோ என்ற வருத்தம் அவருக்கு எப்போதும் இருந்தது. ஆனால் காங்கிரசோடு கூட்டணி அமைத்து அதை உண்மையாக்கினார் உத்தவ் தாக்கரே. இவ்வாறு இருக்க இந்த கொள்கையை எதிர்த்து தற்போது சிவசேனாவில் தனக்கென ஒரு குழுவை அமைத்துள்ளார் ஏக்நாத் ஷிண்டே. இது போன்ற பிரச்சனைகள் ஆட்சி வராமல் இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கட்சி விலகல் தடுப்பு சட்டம் என ஒரு சட்டம் உள்ளது. தேர்தல் முடிந்த பிறகு ஒரு கட்சியில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியை விட்டு வெளியேறி வேறு கட்சிக்கு சேரக்கூடாது. அவ்வாறு சேர்ந்தால் அவரின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும். ஆனால் இந்த முறை மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 1/3 சட்டமன்ற உறுப்பினர்களும் விலகினால் பொருந்தாது. அவ்வாறு இருக்க ஷிண்டே அந்த முறைப்படி இந்த வழக்கில் இருந்து தப்பித்தார். அதே போல் தற்போது உத்தவ் தாக்கரேக்கும் ஷிண்டே மற்றும் இன்னும் 11 பேர் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்துள்ளார். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க அரசியலில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது பாஜக தான் என தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் கூறியுள்ளார். ஆனால் பாஜகவுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என மராட்டிய பாஜக தலைவர் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஷிண்டே தனியாக ஒரு கட்சியை தொடங்க முடியாது மற்றும் தனி குழு ஒன்றையும் அமைக்க முடியாது. வேறு ஏதேனும் கட்சியோடு சேர வேண்டும். அதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். இன்னும் ஷிண்டே சிவசேனாவை விட்டு விலகவில்லை. அதே போல சட்டசபையில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் பற்றி பேச்சு வரவில்லை. ஆனால் பாஜக தரப்பில் முன்னாள் முதல்வருக்கு பேனர் வைத்து பாஜக ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் மராட்டிய பாஜக தலைவர் தங்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை
என செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் சிவசேனாவின் தலைவர் உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் பாலா சாஹிப் த்ரோட் ஆகியோர் சந்தித்தனர். தற்போது ஆட்சி கவிழுமா, பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, இந்த குழப்பத்திலிருந்து மீண்டும் உத்தவ் தாக்கரே ஆட்சியை தக்க வைப்பாரா என பல குழப்பங்கள் மகாராஷ்டிரா அரசியலில் நிலவி வருகிறது. Thank you.